ఫ్యాక్షన్ ఎప్పుడో కట్టారు తీసుకోవచ్చాం. నాకు రెండవది ఫైనాన్షియల్ కూడా ఆపరేషన్ అనిపిస్తుంది, ముఖ్యంగా రాత్రి విషయం. అది కొంత ఎక్కువనే ఎవరి 6 మంత్స్ వరకు చెప్పా పెట్టుకునే ఉంటాం. ఇక లాస్ట్ లో నాగా జనవరి ప్యాటర్న్ చెక్అప్ వంటిందో అతను బ్లడ్ టెస్ట్ నార్మలా ఇచ్చి స్కాన్ ఎడుకోండి అవసరమాங்க. பழையபடி திரும்ப அந்த கட்டிகள் வந்து உருவாயிருக்கேன், கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும், அடுத்து ஏப்ரல்ல வரும்போது ஆப்ரேஷனுக்கு ரெடியா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கடுத்து சொன்னாங்க, இல்ல இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அந்த இடத்துல சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் தந்திருந்தாங்க, ஃப்ரைடே டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த ஐயாக்கள் ஜபிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் ஜபிக்க வரும்போது கத்தோடைய வார்த்தை இங்கே வெளிப்பட்டது, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கத்தோடைய வார்த்தை இந்த இடத்துல வெளிப்பட்டது. நாங்கள் வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டுக்கு நாங்கள் கடந்து போனோம். அங்கே போய் டெஸ்ட்டு 11:30 எங்களுக்கு டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சுது. முடிஞ்சவங்க எப்போவுமே பயாப்தி ரிப்போர்ட் வந்து 1 டே அதாவது 3 டேஸ் கழிச்சு தான் ரிப்போர்ட் கிடைக்கும். எனக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உள்ள ரிப்போர்ட் 1 ஹவரில் ரிப்பேர் ஆகி கிடச்சிது. அதுவும் அந்த நான் டெஸ்ட்டு வந்து எனக்கு நார்மல், எந்த ஒரு கட்டியுமே இல்லை அப்படின்னு அந்த ரிசல்ட் எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, ஏப்ரல் மாதம் ஆப்ரேஷன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஆப்ரேஷன் எதுவுமே வேண்டாம், நார்மலாக இருக்குது, எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்காக ஜெயிச்ச ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. டாக்டருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடைய கடந்த நாட்களில் கொண்டு இந்த கட்சி எழுதி பண்ணி பூர்ண சுகத்தை கொண்டு தேவிக்கு நன்றி உதவி கொடுக்கிறோம். மகளிர் பிதா குமாரின் பற்றி தாய் நாமுக்கு வாழ்க்கை ஆற்றுகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது, அதை கண்டு ஆச்சரியப்படுவார். இப்போ உன் சரீரத்தில் எந்த உறுப்பில் எந்த தலைவரும் நீடித்து இயேசுக்கு உன் சுகத்தை கொடுத்தார். இது இங்க மட்டும் உலகமும் சாட்சியிருவாய். தேவனுடைய நாமம் அறிவிக்கப்பட்டது. தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு உனக்கு அற்புதம் செய்தார். இவன் வாழ்க்கை மறக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு குறிப்பிட்ட கஷ்டத்தில் விடுதலை இல்லை, ஆனால் உனக்கு விடுதலை கொடுத்தால் இதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இயேசுக்கு செய்த அற்புதம், இயேசுக்கு செய்த அற்புதம், இயேசுக்கு செய்த அற்புதம் எங்கும் ஆசீர்வாதம் இருப்பாள். இந்த உலகத்துக்கு போகும்போது ரெண்டு சூழல் வந்து வலது கையில் இடது என் பிடித்து நடத்துவார்கள். எனி கத்தரோ உங்களிப்பார், கத்தரை நாசி இருக்கிறார். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு: ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். இது தலைப்பு. அப்போ ஆபத்து காலத்திலே எல்லாரும் பலத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களும் ஒரு ஆபத்து, கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், சமாதான குறை வரும்போது பல்லவத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், செஞ்சுகிறார்கள். இயேசுவை வாரம், இயேசுவை இறங்கும், எனக்கு அற்புதம் செய்யும், எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று ஒவ்வொருவரும் இரவாக இருக்கலாம், பகலாக்காம் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் சங்கீதம் 55 ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, ஆண் அப்பொழுது விடுவிப்பே, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ அவர் கூப்பிடும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், நான் அவரை மகிமைப்படுத்தும். ஆனால் அங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது யாதிபதி புஸ்தகத்திலே ஆண்டவரை பார்த்த சொல்லும் 16:28-30 அப்போது சிமிசோன் கர்த்தர் நோய் கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வராய் பெத்த கையிலே பழி வாங்கி படுக்க இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தாலும் தேவனை பலப்படுத்தும், நினைத்தாலும் தேவனை பலப்படுத்தும் சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களிலும் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்று தன் இடது கையெல்லாம் பிடித்து கொண்டு அவன் ஜீவன் பிரதிஷ்டையோட
கூட மடிய கடாவுதுன்னு சொல்லி பழமாய் தாய்க்க அந்த வீடு அது இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் சொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்ன சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுப்பேன். என்ன யாருக்கு? மனம் திரும்பினவர்களுக்கு ஆபத்து காலத்திலே நெருக்கமான காலங்களிலே இயேசுவை நோக்கி கூடுவது, அவர் சமீபமாய் வருகிறார், விடுதலை கொடுக்கிறார். சிம்சோன் அப்படி அல்ல என்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றும் கர்த்தருடைய வல்லமை பெற்றும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவன். அவன் நினைத்தான் தேவன் அவன் தெளிலாளோடு உறவு வைத்திருக்கும் பொழுது அந்த உறவு இருக்கும் பொழுது கூட அது மாம்ச உறவு, பாவ உணர்வு, பெற்றார உறவு வைத்திருந்தான். அப்போது அவனுக்கு நெருக்கம் கஷ்டம் வரும்பொழுது தேவன் இருக்கிறார் என்று நினைத்து அவனை பலப்படுத்தும்படியாகவும் ஒரு விஷத்தை இறங்கும் கூப்பிட்டான். ஆனால் எப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அறிஞர் கூட நீங்கள் ரசிக்கப்பட்டது உண்மைதா, பசுத்தால் நிரப்பப்பட்டது உண்மைதா, அந்நிய பாச பேசுவது உண்மைதா, ஆவிக்குரிய வரங்கள் பெற்றது உண்மைதா, ஆவியான நடத்துகிறார் உண்மைதா, ஆனால் ஆண்டுக்கு பிரியமில்லாத ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையிலே வருமானால், ஒரு பாவக்கரை வருமானால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் கடந்து போயிடும். என்றால் நீங்கள் காலியான டப்பா தான், அபிஷேகம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் மனுஷன் செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி என்று ஏசு என்னோடு இருக்கிறார் இருக்கிறாங்கிறாங்க. அநேகர்கள் அப்படி தான், இப்படியா பழி வாங்கிடணும், குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும், சபிக்கணும், ஏன்னா நான் நினைக்கிற காரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி என்றால் பேசுகிறதை பார்க்கிறோம். அது ஆண்டு பிரியப்பட மாட்டார். இன்னைக்கு நீ இருக்கிற போல நாளை இருப்பதில்லை. இந்த தினம் உன்னுடையது அல்ல, இன்றே உன்னுடையது அல்ல, நாளை தினம் உன்னுடையது அல்ல. அது ஆண்டு சொன்னால் நாக்க பொல்லாதேவிழா இருக்கிறபடியா காலத்தை பிரயோகப்படுத்திக் கொள்ளும். சிம்சன் கர்த்தர்கள் வளர்க்கப்பட்டான். அவன் தேவசமத்தில் என்னைக்கு தெளிவாவது பேச தொடங்கினாரோ அன்னைக்கு இயேசு அவனை விட்டு விலகி போய்விட்டார். அதை கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆண்டு பிரியமில்லாத காரியம் ஆண்ட எத்தனையோ போது அதிகாலை ஜெபத்துக்கு வராங்க, காலை ஜெபத்துக்கு, ஐயா என் கனவில் சரியல்ல, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லுகிறதை அதிகமாக நாம் பார்க்குறேன். ஆனால் இத்தைக்கு விழுந்து போகிறாங்க, பெற்றாரத்துக்கு விழுந்து போகிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படி இல்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படி இல்லை என்றால் எப்படியோ வாழலான் வாழ்கிறார்கள். அதை ஆண்டு விரும்பலை. எப்போது நீ ஒரு பாவமான காரியத்தில் ஒரு மகள் இருந்தால் தேசம் வாசிக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், ஆதரித்து போக மாட்டார்கள், நடிப்பார்கள். இருக்க சில பெற்றோர்களும் ஆதரவு, ஊழியக்காரர்கள் ஆதரவு என்று சொன்னால் நிறைய வாழ்க்கையில் சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றால் இன்னைக்கு சமுதாயத்திலே அதிகமாக காணப்படுகிறது. நடிக்கணும், பசுத்தாய நடிக்க சொல்லலை, ஜெபிக்க சொன்னார், வேதத்தை வாசிக்க சொன்னார், சீவல ஜீவனை ஆராய்க்க சொன்னார், சத்தியத்தை கேட்க சொன்னார், சத்தியம் அறக்க சொன்னார். அவன் சிம்சன் அப்படி இல்லையே, தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டான். அந்த ஆபத்து நேரத்தில் எப்படியா தேவன் காப்பாற்றுவாருன்னு சொல்லி பார்த்தான். அவன் பசுத்தான் விலகிட்டார், காதிட்டப்பா தான் இருந்து
பசுத்தான் இல்லை. இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில அநேக இடங்கள்ல சபையில் அதுதான் இருக்கு. மாம்சம் இருக்கு, இச்சை இருக்கு, பாவம் இருக்கு, குறைவு இருக்கு, நிறைவில்லை. நிறைவான வரும்போது அழிந்து போகும். அப்படிதான் நிறைய வாழ்க்கை இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எத்தனை உபாசிப்போம், உபாச ஜப கூட்டத்தில் மட்டும் 3000 கூட்டத்துக்கு மேலே நான் பேசியிருக்கிறேன். எத்தனையோ கன்வென்ஷன் மீட்டிங்களை பேசியிருக்கிறேன், எத்தனையோ வீடுகளில் இருந்த கூட்டத்தில் பேசி கபாரபா கரபட்சியா என்றால் இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசீர்வாதம், உங்களுக்கு உங்களுக்காக ஜபிக்க போகிறேன். ஆமஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் ரகசிய தமது வெளிக்கத்தான் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. உலகம் கஷ்டம் வரப்போகுது, பல மக்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. ஒருவர் என்ற உலகம் பல மக்களுக்கு கஷ்டம், பள்ளங்கள் உலகை தோன்றிவிட்டது, வேடுகள் தோன்றிவிட்டது. எந்த கஷ்டம் யாருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. எப்படி வாழலாம், வாழ்ந்து முடிவு தள்ள முடியாது, வராது. சொல்லுகிறார், உன்னை சந்திக்க ஆண்டவர் சந்திக்க நீ ஆயத்தமா. அவருடைய வருகை சமீபம், சீக்கிரம் உலகத்தில் பெரிய கஷ்டம் வரப்போகுது. இதை யாரும் அறியவில்லை. ஒரு அற்புதம் வேண்டும், எல்லாரும் அற்புதம். நான் மனம் திரும்ப மாட்டேன், எனக்கு கற்பம் தரிக்கணும், குழந்தை பிறக்கணும், திருமணம் நடக்கணும், அரசாங்க வேலை வேணும், அதில் படிக்க வேண்டும், மாஞ்சாரம் திரும்ப மாட்டேன். எதிராண்டைக்கு உலக மக்கள் அப்படி இல்லை. சத்துக்கு ஒப்பு கொடுக்காத, சாபத்துக்கு ஒப்பு கொடுக்காத, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, இத்தே கொடு. உனக்கு அற்புதம் நடக்கணும். இயேசுவாடும் எந்தெந்த கஷ்டம் யாருக்கு எப்போது ஒன்று சொல்ல முடியாது. அநேக மக்கள் உலகத்தை கஷ்டம் என்னவே முடியாது. மனிதன் மறித்து போகிறான், மறித்து மறித்து போகிறான், உலகம் மறித்து போகிறது, உலக மக்கள் மறித்து போகிறது. ஒருவருக்கு ஒரு அற்புதம் நடந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு செய்கிற தவற உணர்ந்து மனக்கபாரவாக்காரவாச்சா திரும்புகிறார். கலைகள் ஒரு வீடு முழு பாவக்கலை மலைச்சிருக்கு. பசுத்தாவியானவருடைய கலையில் பாவக்கரை, பாவக்கலைகள் மலைச்சிருக்கு. பாவக்கலையை கற்ற பிடுங்க கர்த்தர் எடுக்கிறார். தன் செய்த பாவத்தை உணர்கிறார்கள். ஏன்றால் நாம் செய்கிற பாவத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். இனி பாவம் செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. சாத்தான் ஓடுகிறான், வெக்கிரம் ஓடுகிறது, பதவின ஓடுகிறது, குறைவு நிறவாக்கபாரமாக்கார வைத்தியா கரை கழுவப்படுகிறது. உலகம் முழுவதுக்கு பாவக்கரையும் சாபக்கரையும் இச்சைக்கரையும் விபச்சாரக்கரையும் சோழ்ந்து விட்டாது. இதை கழுவதான் ஏற்று வந்திருக்கிறார். சிலையில் பார்ந்த ரத்தம் கழுவுகிறார். உனக்கு நன்மை வேண்டுமானால் இயேசுவை தேடும். இயேசு ஒரு தான் அற்புதம் செய்ய முடியும். இயேசுடன் வியாதி நீக்க முடியும், இயேசுடன் பாவத்தை நீக்க முடியும், இயேசுடன் சாபத்தை நீக்க முடியும், ஏற்றுகிறது அற்புதம் செய்யும். கபாரபக்கார வஜியா விளக்கெல்லாம் அணைந்த வாம்பிளக்கு நீ நினைக்கிறார். அதான் தப்பு. மனமோன வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அற்புதம் நடக்கிறது, ஏமாந்து போகாத. உன்னை நிறைய பேர் வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, போய் சொல்வதாக. அதெல்லாம் ஆண்டு காட்டுகிறார். எங்கே ஓடினால் நீ தப்ப முடியாது, தப்ப முடியாது. மனிதன் ஏமாற்றுகிறான், மனுஷன் ஏமாற்றுகிறார். வாழ்க்கையில் உள்ள குறவை கட்டவர்கள்தான் நீக்க முடியும். வேற ஒரு மனிதன் வந்துவிடும். இந்த நிகழ்ச்சி உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தொலை காட்டுகிறது. உழைத்து உற்சாகமாக காணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பசுத்த பாசக்கூடிய ஜெபம் காலை 10:32 அம்பத்தில் அதிசயக்கரம் நடக்கிறது. அதிகாலை ஜெபம் காலை 5:10. ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இந்தியா உலக நாடு முழுவதும் ஆற்று மக்கள் இங்கே தேவன் இருக்கிறார், தேவ வார்த்தை இருக்கிறது, தேவ வல்லம் இருக்கிறது, தேவ உலாவுகிறார். வாசகர் அன்னை ஜனங்க வந்து விடுதலை பெற்று போகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாக தாழ்த்தி அடிமை ஜெபிக்கிறது. நாமத்தில் ஜெபிங்களும் பசுத்த பிதாவே. ஆமென்.